வெல்கம் டு மாம்ஸ் நரேஷன். இந்த வீடியோவில் பொன்னாங்கண்ணியின் வகைகளை பற்றி பார்க்கலாம். பொதுவாக நமக்கு தெரிஞ்ச பொன்னாங்கண்ணி வகைகள் ரெண்டு பிரபலமாக இருக்குது. ஒன்று வந்து இந்த டைப்பு, இது வந்து சிறிது சிகப்பான நிறத்தில் காணப்படுது. அடுத்த வெரைட்டி இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது, இது எல்லா இடங்களிலும் தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல நல்ல தாராளமாக வளருது. கடைகளிலும் இந்த ரெண்டு வெரைட்டி தான் நமக்கு கிடைக்குது. இந்த ரெண்டு வெரைட்டியுமே சீமை பொன்னாங்கண்ணின்னு அழைக்கப்படுது. இதில் இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி பார்டர் பிளான்ட்ஸாக அழகுக்காக கூட நிறைய வீடுகளில் வளர்க்கப்படுது. ஆனால் கொடுப்பை, சீதை என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிற நாட்டு பொன்னாங்கண்ணி வகையை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த சீமை பொன்னாங்கண்ணியை காட்டிலும் நாட்டு பொன்னாங்கண்ணியில் அதிகமாக சத்துக்கள் காணப்படுது. இதில் நிறையா ஊட்டச்சத்து, நீர்ச்சத்து, கொழுப்பு, மினரல், கால்சியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்ற பொருட்கள் இருக்குது. இந்த கீரையை உப்பு மிளகுடன் சேர்ந்து சாப்பிட்டா உடல் எடை குறையும். அதே நேரத்தில் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க இந்த கீரையை துவரம் பருப்பு கூட்டாக செஞ்சு அதனோட கொஞ்சம் நெய் சேர்த்து கண்டினியூஸாக சாப்பிட்டா அவங்க உடல் எடையும் கூடும். கண் பார்வை நல்ல ஷார்ப்பாக இருக்கும். நம்மளோட தோலை கூட நல்ல பளபளன்னு மாற்றும். பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த கீரையை சாப்பிடும்போது அவர்களுக்கு இது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். தேங்காய் எண்ணெயோட கலந்து இதை எண்ணெய் தயாரித்து முடிக்கு போட்டு வர கூந்தல் நல்ல நீளமாக வளரும். நம்ம உடம்பில் ஓடுற ரத்தத்தை இது நல்ல சுத்தம் செய்யும். நம்ம எலும்புகள் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் இது பிரயோஜனப்படுது. அதே நேரம் பற்களும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த கீரை பயன்படுது. இந்த கீரையை பொரியலாக கூட செஞ்சு சாப்பிடலாம், இல்லைனா பருப்புடன் சேர்த்து இதை ஒரு கூட்டாகவும் நம்ம சமைக்கலாம். இது நல்ல வெள்ளை பூக்களால் நிறைந்த ஒரு செடி. இந்த காலங்களில் நம்ம பிள்ளைகள் அதிகமாக கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த கண் பிரச்சனை அதிகமாக வருது. அதுக்காக இந்த கீரைகளை நம்ம அதிகமாக நம்ம உணவில் சேர்த்து கொள்ளலாம். இதையும் நம்ம உடச்சி அந்த காம்பை கிள்ளி வைக்கும்போது நல்லா வளரும். உங்கள் இடங்களில் நாட்டு பொன்னாங்கண்ணி கிடைச்சா அதை நீங்கள் ரெகுலராக உங்கள் சமையலில் பயன்படுத்திக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.